காலையில் தான் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன், எத்தனை விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தேன். அப்புறம் மதுரையில் நடந்த சில விஷயங்களை பற்றி கூட நான் சொல்லியிருந்தேன், என்ன பேசியிருந்தேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு 1 hour 2 hours வந்து அந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து தெர் இஸ் ரொம்ப த்ரெட்டு போயிட்டுருக்கு. என்னோடய ஃபோனும் அப்படி தான் வந்து, என் ஃபோனுக்குமே அப்படி தான். அதை டைரெக்டாக வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்கள்லேருந்தே, அப்புறம் இப்போ ஒரு கொண்ட நேரத்து முன்னாடியிலேருந்து நான் சீமான் அவர்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்டேருந்து பயங்கரமாக ஒரு த்ரெட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இதை வந்து போலீஸ்கிட்ட பண்ணி அப்படின்னு அந்த ஸ்டெப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் இது எல்லாத்தையுமே நான் வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ்கிட்டையும் என்ன ஆயிட்டுருக்கு அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மோடை தான் திரும்பி எடுக்கிறாங்க சீமான். எனக்கு தெரியல இது வந்து சீமானோட நாலேஜில் நடக்குதா, சீமான் இப்படி தான் வந்து அது இயக்குங்கன்னு சொல்லி பண்ணுறாங்களா. அந்த அச்சுறுத்தலை கொடுத்து அந்த கேஸுக்குள்ளே போகாமல் அது என்ன அப்படின்றது அதை பண்ணவிடாமல் நடத்துகிற ஒரு விஷயந்தான் சீமான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர, அதை வந்து நேராக சந்திச்சு அது என்னன்னு சொல்லி அதை சால்வ் பண்ணுறதுன்றது பண்ணாமல் சீமான் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரமாக கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் ரெக்கார்ட்ஸ் பயங்கரமாக ஃபோன் ஆன் பண்ண விடாமல் டார்ச்சர் பண்ணுறாங்க. இது வந்து நான் வந்து என்னோட என்ன எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன், இந்த தருணத்தில் வந்து தயவு செஞ்சு யார் வந்து இந்த பிரச்சனையில் வந்து முழுக்க முழுக்க ரொம்ப ஈடுபாடோடு என்னை வந்து ஒரு ஒரு இந்த இஷ்யூவில் வந்து என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, தயவு செஞ்சு பெரியவங்க யாராவது எனக்கு பேசுங்க. பிகாஸ் எஃபிலையுமே நான் முந்தானத்தை பார்த்தேன், ரொம்ப ஃபேக் அக்கௌண்ட்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் வந்து இதை ஃபுல் பண்ணுற விஷயம்லாம் நடந்துட்டுருக்கனால எனக்கு இதில் வந்து எனக்கு கண்டிப்பாக நான் வந்து எனக்கு இதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வேணும். ஏன்னா வந்து இப்போ வந்து மறுபடியும் அதே ஸ்டெப் தான் எடுத்துருக்குறாங்க. அந்த அப்போ என்ன வாய் அடிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே வேலை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறது 2 வருஷமாக என் வாழ்க்கையை சீரழித்து எல்லா என்னோடய வாழ்க்கையை வந்து டோட்டலாக ஆஸ் அ உமன் எனக்கு டோட்டலாக பண்ணியிருக்க டேமேஜ் பற்றி நான் பற்றி பேசிட்டு இருந்தேன். மறுபடியும் அவங்க அதே அச்சுறுத்தலை கொடுக்குற வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. நான் மறுபடியும் அதான் நான் காட்ட பார்க்குறேன். கம்ப்ளீட்டாக இட் இஸ் வந்து ஒரு அவங்க வந்து டோட்டலாகவே வந்து ரொம்ப ஒரு டானிசம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு கட்சியாக தான் அவங்க இயக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக இந்த போஸ்ட்டில் தயவு செஞ்சு எல்லா ஃபாலோவர்ஸ் என்னோடய ஃபாலோவர்ஸ் யார் யார் எங்கெங்கே இருக்கீங்களோ, யார் யார் வந்து என்னோட எனக்கு எது ஒன்றுனாலும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தயவு செஞ்சு தலைவர்களுக்கிட்ட வந்து இதை ஒப்படைங்க. எனக்கு ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு பார்ட்டியிலேருந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும். பிகாஸ் எல்லா ப்ரூஃபும் இருக்குது. அந்த கட்சிக்காரங்க கம்ப்ளீட்டாக கால் பண்ணி ரொம்ப த்ரெட்டன் பண்ணிட்டுருக்காங்க, பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது சீமானோட நாலேஜ்க்கு கொண்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா நீங்கள் அதே மோட தான் திருப்பி எடுக்க போகிறீங்கன்னா 3 பேரோட வாழ்க்கை அப்புறம் என்னோட வாழ்க்கையுமே நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏதோன்னு எனக்கு ஆனாலும் நீங்கள் தான் வந்து அதுக்கு பொறுப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறனால நீங்கள் மறுபடியும் இதே மோட தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது ஓப்பனாகவே நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இது இப்போ நானுமே எதுவுமே எனக்கு ஏதோ முடியாமல் எனக்கு ஏதோ ஆச்சு ஏதோ ஒன்றுனாலும் கம்ப்ளீட்டாக சீமான் தான் இதுக்கு பொறுப்பாகிறாங்க. அதனால் இந்த போஸ்ட்டில் நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு ஃபாலோவர்ஸ் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும்னு கைட் பண்ணுங்கள். பெரியவங்க யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு இதில் வந்து இப்போ ஒரு இன்டர்வென்ஷன் வேணும். சீமானை வந்து என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு இன்டர்வென்ஷன் வேணும். ஸோ நன்றி. நீங்கள் எல்லோரும் என் கூட இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இது கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான பேட்டில் தான் நான் ஃபைட் பண்ணிட்டுருக்கேன். பட் எல்லாமே நீங்கள் எல்லாருமே என் கூட இருக்கிறனால எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நன்றி. இந்நேரத்துக்கு அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சிருக்கும்ல. இது வாடகைக்கு போயிட்டால அப்புறம் என்ன ப்ரூ, நீங்க என்ன ப்ரோ இவ்வளவு சோகமா இருக்கீங்க? விடுங்க, அவ போனா என்ன, வேற ஃபிகர் இருக்கு, சோகத்தெல்லாம் விடுங்க. அட, அவளுக்கு யாரு ப்ரோ ஃபீல் பண்ணா? என் காசுல தம்மும் வாங்கிட்டீங்க, சரக்கும் வாங்கிட்டீங்க, காசு இல்ல ப்ரோ. சரி விடுங்க ப்ரோ, நமக்குள்ள என்ன, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. நீ என்ன சைடிஸ்ல உண்மையான லவ் மச்சான், மறக்க முடியல அவளை. மச்சான் இதுக்கு ஏன் தெரியுமா ஹால்காவல்னு பேர் வந்தது? சொல்லி தொலை கேள சொல்லு. ஆள் இருக்கவெல்லாம் அவன் ஆளுக்கு கால் அடிப்பான், ஆளே இல்லாத வந்தாண்ட ஆள்காவல் அடிப்பான்.